தேவாசிரிய மண்டபத்தை அடைந்த சுந்தரர் பறவையார் நினைவாக அங்கேயே தங்கிவிட்டார். தேவாசிரிய மண்டபத்தில் இருந்த சுந்தரருக்கு குளிர் நிலவும் குளிர் தென்றலும் காமன் தொடுத்த கனையால் துன்பத்தை கொடுத்தன. அதே வெள்ளி நிலவின் பொன்னொளியில் பறவையாரும் நவரத்தினங்களால் அழகு செய்யப்பட்ட அழகிய மலர் தூவிய மஞ்சத்தில் தோழியருடன் அமர்ந்திருந்தாள். பறவையாருக்கும் சுந்தர நிலைதான். பறவையார் தோழியரை பார்த்து, என் உயிர் தோழியர்களே, நாம் பூங்கோயிலுக்குள் நுழையும் போது சந்தித்த அந்த சுந்தர அழகன் யார் என்று ஏக்கத்தோடு கேட்டாள். அதற்கு தோழியருள் ஒருத்தி, அவர்தான் தம்பிரான் தோழர் என்பவர். அவர் எம்பெருமான் திருவருளால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர். எம்பெருமானின் அன்பு தொண்டர் உங்கள் சுந்தரர் நம்பியாரூரர் என்று விடையளித்தாள். தோழியர் கூறியதை கேட்டு பறவையார் சுந்தரர் மீது மேலும் காதல் கொண்டாள். சுந்தரரையும் கமலினியும் இம்மண்ணுலகில் பிறக்குமாறு கட்டளையிட்டருளிய பெருமான் அன்றிரவு தம் அடியவர்கள் கனவில் எழுந்தருளி பறவையாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என்று பணித்தார். பின்னர் இறைவன் சுந்தரர் கனவில் எழுந்தருளி, பறவையாரை உனக்கு மனம் செய்து வைக்குமாறு எமது அடியவர்களுக்கு ஆணையிட்டுள்ளோம் என்று அருளியபடியே பறவையார் கனவிலும் தோன்றி உன்னை தம்பிரான் தோழன் திருமணம் செய்து கொள்வான் என்றும் திருவாய் மலர்ந்தருளி மறைந்தார். பொழுது புலர்ந்தது. சிவனேசு செல்வர்கள் திரளாக வந்து சுந்தரரை வணங்கினார். இறைவன் கனவிலே தோன்றி தங்களுக்கு பணித்த அன்பு கட்டளையை கூறினர். சுந்தரர் அகமும் முகமும் மலர்ந்தார். அதுபோலவே அவ்வன்பர்கள் பறவையாரையும் சந்தித்து சர்வேஸ்வரனின் சித்தத்தை சொல்லினர். பறவையாரும் பரவசம் மிக கொண்டாள். அனைவரும் இவர்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர். ஓர் சுபயோக சுப முகூர்த்தத்தில் மண்ணும் விண்ணும் வியக்கும் வண்ணம் சுந்தரருக்கும் பறவையாருக்கும் மிக்க சிறப்புடன் திருமணம் நடந்தேறியது. இருவரும் சிவபக்தியுடன் இல்லறத்தை இனிதாக நடத்தி வரலாயினர். இல்லற தர்மப்படி அடியார்களுக்கு விருந்தளிக்கும் திருத்தொண்டினை தவறாது நடத்தினர். இத்தெய்வீக தம்பதிகள் அடியார் சேவையும் ஆண்டவன் சேவையும் அவர்களுக்கு அகமகிழ்வை கொடுத்தது. ஒரு நாள் சுந்தரர் மட்டும் தனியாக கோயிலுக்கு வந்தார். கோயிலில் உள்ள தேவாசிரிய மண்டபத்தில் தொண்டர்கள் பலர் கூடியிருந்தனர். இறைவனை வழிபடுவது எளிது, அவர் தம் அடியார்களை வழிபடுவது அரிது. அடியார்களை வணங்குவதற்குரிய தகுதியும் பக்தியும் தனக்கு ஏற்படவில்லையே என்று எண்ணினார். அவர்களை மனதால் போற்றினார். இவ்வடியார்களுக்கெல்லாம் நான் அடியேனாகும் நாள்தான் என்றோ என்று எண்ணியவாறு அடியார்களை மனதால் தியானித்தவாறு சற்று ஒதுங்கி சென்றார். தேவாசிரிய மண்டபத்தில் கூடியிருந்த அடியார்களுள் விரண்மிண்ட நாயனாரும் ஒருவர். இவர் சுந்தரரின் செயலை தவறாக புரிந்து கொண்டார். சுந்தரரது ஒப்பற்ற நல்ல எண்ணத்தை உணர முடியாது போன விரண்மிண்டர் அவர் மீது சினம் கொண்டார். சுந்தரர் செவிகளில் விழுமாறு, முதலில் வணங்க வேண்டிய அடியார்களை புறக்கணித்து விட்டு கோயிலுக்குள் சென்று என்ன பயன்? வன்றொன்றன் அடியார்களுக்கு புறம்பானவன், அவனை வழிய ஆட்கொண்ட பெருமானும் இவ்வடியார்களுக்கு புறம்பானவன் என்று கடுமையாக சொன்னார். விரண்மிண்டர் கூறியதை கேட்டு சுந்தரர் விரண்மிண்டர் அடியார்கள் எடுத்துக் கொண்டுள்ள பக்தி எத்தனை சிறப்புடையது என்று எண்ணி பெருமை கொண்டார். அந்த எண்ணத்துடனேயே கோயிலுக்குள் சென்றார். வீதி விடங்க பெருமானை தொழுது அடியார்களுக்கெல்லாம் அடியனாகும் பேரின்ப நிலையை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அக்கணமே எம்பெருமான் எழுந்தருளி தமது அடியார்கள் பெருமையையும் திறத்தினையும் கூறி அவர்களை பற்றி பொருள் மிக்க பைந்தமிழ் பாக்களால் பாடுமாறு திருவாய் மலர்ந்தார். இறைவனின் ஆணை கேட்டு அஞ்சி நடுங்கிய ஆரூரர், ஐயனே, திருத்தொண்டர்களை பாடுவதற்கு இந்த எலியின் எவ்வித தகுதியும் உடையவன் அல்லன். அடியார்களின் வரலாற்றினையும் பெருமையினையும் பக்தியின் சிறப்பினையும் சற்றும் அறியாதவனாகிய நான் எவ்வாறு அவர்களை விரித்துரைக்கும் திருப்பதிகத்தை பாடுவேன்? ஐயனே, இவ்வடியார்களை துதித்து இவர்களின் பெருமையையும் புகழையும் செந்தமிழ் பாக்களால் பாடிடும் திறத்தினை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் என்று பக்தி பெருக்கோடு வேண்டி நின்றார். உலக நன்மைக்காக வேதங்களை அருளி செய்த எம்பெருமான் தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடி எடுத்து கொடுத்து பாடும்படி பணித்தருளினார். சுந்தரர் மெய்யுருக பரமனின் பாத கமலங்களை பணிந்தவாறு தேவாசிரிய மண்டபம் சென்றார். திருத்தொண்டர்களை வணங்கினார். எம்பெருமான் திருவருளினால் தொண்டர்களின் தூய சரித்திரத்தை தொகுத்து திருப்பதிகத்தை இனிய தமிழில் பாடி மனம் குளிர்ந்தார் சுந்தரர். அத்திருப்பதிகமே திருத்தொண்ட தொகையாகும். இவ்வாறு எம்பெருமான் திருவருளினாலே திருத்தொண்ட தொகையை பாடி அருளிய சுந்தரர்
முப்பொழுதும் முக்கன் அண்ணலின் தாழ் பணிந்து பறவையாரோடு இனிது வாழ்ந்து வந்தார். அந்நாளில் நாவலூரை அடுத்துள்ள குண்டையூர் என்னும் தலத்தில் பரமனிடத்தும் அடியார்களிடத்தும் பேரன்புடைய குண்டையூர் கிழார் என்பவர் வாழ்ந்து வந்தார். இப்பெரியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் எல்லையில்லா அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். தொண்டர்களுக்கு விருந்தளித்து திருத்தொண்டு புரிந்து வரும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்டிற்கு தேவையான அளவு நெல், பருப்பு, வெல்லம் முதலிய பொருட்களை குண்டையூர் கிழார் தட்டாமல் அனுப்பி கொண்டிருந்தார். ஒருமுறை மழையின்றி பயிர்கள் வாடின. நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் பறவையார் மாளிகைக்கு அவரால் வழக்கம் போல் தானியங்களை தாராளமாக அனுப்ப முடியாது போனது. அப்பெரியார் மனம் புண்பட்டார். எம்பெருமானிடம் தமது குறையை சொல்லி வேண்டினார். எம்பெருமான் அடியார் கனவில் எழுந்தருளி, அன்பு உள்ளம் வருந்த வேண்டாம், சுந்தரர் பொருட்டு உமக்கு வேண்டிய அளவு நெல்லினை தந்துள்ளோம் என்று திருவாய் மலர்ந்தார். எம்பெருமான் குபேரனுக்கு கட்டளையிட்டு வானத்தை மறக்கும் அளவிற்கு நெல்லை மலை போல் குண்டையூர் முழுவதும் குவிந்திட செய்தார். குண்டையூர் கிழார் அந்த நெல் மலையை கண்டு அதிசயித்தார். சுந்தரரின் பெருமையையும் எம்பெருமானின் திருவருளையும் எண்ணி பார்த்து மகிழ்ந்த குண்டையூர் கிழார் இந்த நெல்மலையை எப்படி திருவாரூர் பறவையார் திருமாளிகைக்கு அனுப்புவது என்று நினைத்து திகைத்தார். இத்தகைய வியக்கத்தக்க இறைவனின் அருட்கருணையை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் தெரிவிக்கும் பொருட்டு திருவாரூருக்கு புறப்பட்டார் குண்டையூரார். அதற்குள் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் கனவில் எழுந்தருளி, குண்டையூரில் நெல்லை மலை போல் குவித்துள்ளோம் என்று அருள்வாக்கு சொன்னார். எம்பெருமான் நடத்திய அதிசயத்தை காணும் பொருட்டு குண்டையூருக்கு புறப்பட்டார் சுந்தரர். வழியிலேயே அடியார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். குண்டையூர் கிழார் சுந்தரரை வணங்கி எதிர்கொண்டு அழைத்து, தேவரீருக்கு எவ்வித இடைஞ்சலும் இன்றி நெடுங்காலமாக அடியேன் செய்து வரும் திருத்தொண்டிற்கு இப்பொழுது சற்று தடை ஏற்பட்டிருந்தது. அது கண்டு கண்ணுதலார் கருணை காட்டி தேவரீர் அன்பிற்காக எமக்கு நெல்மலையை குவித்தருளினார். அந்த நெல்மலை மனிதர்களால் அகற்றப்பட முடியாத அளவிற்கு ஓங்கி உயர்ந்து காணப்படுகிறது. அதனை எவ்வாறு தேவரீர் மாளிகைக்கு அனுப்புவது என்று விண்ணப்பம் செய்தார். சுந்தரர் அடியாரின் அன்பிற்கு தலை வணங்கினார். அவரோடு இனிது உரையாடிய வண்ணம் குண்டையூர் வந்தடைந்தார். நெல்மலையை கண்டு வியந்தார். அவர் குண்டையூர் கிழாருடன் திருக்கோளிலி என்னும் பகுதிக்கு சென்றார். அங்கு எழுந்தருளி இருக்கும் இறைவனை பணிந்து நெல்மலையை திருவாரூருக்கு சேர்க்கும் பொருட்டு நீல நினைத்தடியே என தொடங்கும் பதிகம் ஒன்றை பாடினார். அப்பொழுது வானத்திலே அசிரறி ஒளித்தது. இன்றிரவு நம்முடைய பூத கணங்கள் பறவையார் மனை மட்டுமின்றி திருவாரூர் முழுவதும் நிறையுமாறு நெல்மலையினை கொண்டு போய் சேர்க்கும். இறைவன் விண்வழியே கூறியதை கேட்டு சுந்தரர் மனம் மகிழ்ந்தார். சுந்தரர் குண்டையூர் கிழார் இல்லத்திற்கு சென்று அவரோடு அமுதுண்டு மகிழ்ந்து இருந்தார். மறுநாள் குண்டையூர் கிழாரிடம் விடை பெற்று கொண்டு திருவாரூருக்கு புறப்பட்டார். அன்றிரவு சிவபெருமானின் ஆணைப்படி பூதகணங்கள் குண்டையூரில் உள்ள நெல்மலையை எடுத்து சென்று பறவையார் மாளிகையிலும் திருவாரூர் பெருவீதிகளிலும் நிரப்பினர். பொழுது புலர்ந்தது. ஊர் முழுவதும் நிரம்பி இருக்கும் நெற்குவியலை கண்ட மக்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெருமையை வானலாவ புகழ்ந்தனர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரவர் வீட்டின் முன்னே உள்ள நெற்குவியலை அவரவர்களை இல்லத்தில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று ஊர் முழுவதும் அறிவித்தார். சுந்தரர் உலகம் வியக்க பல அதிசயங்களை நிகழ்த்திய வண்ணம் புகழ் பொங்க வாழ்ந்து வந்தார். இந்நாளில் குண்டையூர் கிழாரை போலவே ஆரூரரிடம் அன்பு கொண்டுள்ள அன்பன் ஒருவர் திருவாரூரை அடுத்துள்ள திருநாட்டியத்தான் குடி என்னும் திருத்தலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் கோட்புலி நாயனார். ஒருமுறை கோட்புலி நாயனார் விரும்பி அழைத்ததன் பொருட்டு சுந்தரர் பல சிவத்தலங்களை வணங்கியவாறு திருநாட்டியத்தன் குடிக்கு புறப்பட்டார். கோட்புலியார் சுந்தரரை எதிர்கொண்டு அழைத்து மகிழ்வுடன் தமது திருமாளிகைக்கு அழைத்து சென்றார். சுந்தரரை நவரத்ன மணிகளால் ஆன பொற்பிடத்தில் அமர செய்து அவரது பாத கமலங்களை தூய நீராட்டினார். சுந்தரரை முறைப்படி வழிபட்டு தொழுத பின் திருவமுது செய்வித்து பெருமகிழ்ச்சி கொண்டார். தமது அருந்தவ புதல்வியர்களாகிய சிங்கடியார், வனப்பகையார் இருவரையும் சுந்தரர் திருவடிகளை வழிபட செய்தார். இவ்விருவரையும் ஐயன் அடிமைகளாக ஏற்றுக்கொண்டு உங்கள் திருவடிகளை இப்பெண்கள் தொழுது உய்யுமாறு கருணை செய்தருள வேண்டும் என்றார் கோட்புலியார். சுந்தரர் அப்பெண்மணிகளை வாழ்த்தி
தம்முடைய மகள்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் வேண்டுவனவற்றை எல்லாம் அளித்தார். எல்லோருமாக சிவாலயத்துக்கு சென்றனர். சுந்தரர் கோட்புலி நாயனாரின் தொண்டினை சிறப்பித்து பதிகம் ஒன்றை பாடினார். ஓரிரு தினங்களில் அவரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட சுந்தரர் திருவழிவலம் வழியாக திருவாரூரை வந்தடைந்தார். திருவாரூரில் தங்கியிருந்து அனுதினமும் தியாகேச பெருமானை தன் தமிழ் பதிகங்களால் வழிபட்டு வந்தார். திருவாரூரில் பங்குனி உத்திர திருவிழா நெருங்கியது. அந்த திருவிழாவில் பரவியார் அடியார்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் குறையின்றி கொடுப்பதற்காக பொன்னும் பொருளும் தேவைப்பட்டது. அதை திரட்ட சுந்தரர் அன்பர்களோடு பரவையாரிடம் விடை பெற்று கொண்டு புகழூருக்கு புறப்பட்டார். புகழூர் தலத்தை அடைந்த சுந்தரர் அவ்விடத்தில் குடிகொண்டிருக்கும் சடைமுடி பெருமானிடம் தாம் வந்துள்ள கருத்தினை கூறி பதிகம் ஒன்றை பாடினார். அன்றிரவு ஆரூரர் அன்பர்களுடன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள எந்த மடத்திலும் சென்று உறங்காமல் முற்றத்தில் துயில் கொள்ள விருப்பம் கொண்டார். திருக்கோயிலின் புறத்தே திருப்பணிக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சுட்ட செங்கற்கள் பலவற்றை கொண்டு வந்து உயரமாக பீடம் அமைத்து அதன் மீது தமது வெண்பட்டாடையை விரித்து படுத்துக் கொண்டார். உறக்கம் நீங்கி எழுந்து பார்த்தபோது எம்பெருமானுடைய பேரருளினால் செங்கற்கட்டிகள் அனைத்தும் செம்பொன் கட்டிகளாக திகழ கண்டார். பேரின்ப பெருக்குடன் உள்ளம் மகிழ்ந்த சுந்தரர் அன்பர்களுடன் ஆனந்த கூத்தாடினார். பைந்தமிழ் பாக்களால் பரமனின் பாதங்களை பணிந்தார். அங்கிருந்து சுந்தரர் பல சிவத்தலங்களை தரிசித்த வண்ணம் திருவாரூரை வந்தடைந்தார். பரவையாரிடம் புகழூர் பெருமானின் திருவருளை வியந்து கூறி ஆனந்தம் கொண்டார். ஒரு சில நாட்களில் மீண்டும் பரவையாரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். திரு நன்னிலத்து பெருங்கோயிலை வந்தடைந்தார். அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானின் திருவடியை வணங்கி பதிகம் பாடினார். பின் அங்கிருந்து திருவேழி மழலைக்கு புறப்பட்டார். நம்பியாரூரர் மகிழ்ச்சியுடன் திருவேழி மழலையை வணங்கி விமான கோயிலை அடைந்து சிவபிரானை துதித்து பதிகம் ஒன்றை பாடினார். அவ்வூரிலேயே சில நாட்கள் தங்கியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து திருவாஞ்சியம், திருப்பத்தூர், திருநறையூர், திருச்சித்தீஸ்வரம், அரசிர் கரைப்புத்தூர், திருவாவடுதுறை முதலிய திருத்தலங்களுக்கு சென்று திருப்பதிகங்கள் பாடிவிட்டு காவிரியின் தென்கரையில் மேல் திகழும் பல பதிகளையும் பணிந்து திருவிடை மருதூர் என்னும் ஸ்தலத்தை வந்தடைந்தார். அங்குள்ள சிவபிரானை வணங்கி பதிக பாமாலை சூட்டினார். அங்கிருந்து தொண்டர்களுடனே திருநாகேஸ்வரத்தை அடைந்து இறைவனை வழிபட்டு திருப்பதிகத்தை பாடி பணிந்தார். பிறகு சிவபுரத்தை அடைந்து வணங்கினார். அங்கிருந்து திரு கலைய நல்லூர் சென்று அங்குள்ள இறைவனை வணங்கி பதிகம் பாடினார். அங்கிருந்து திருக்குடமூக்கு, திருவலஞ்சுழி என்ற ஸ்தலங்களுக்கு அவர் சென்று இறைவனை வணங்கிவிட்டு திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை செய்தருளிய திருநல்லூரை சிறப்பித்து பாடி பணிந்தார். அதன் பிறகு திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவையாறு, திருப்புந்துருத்தி முதலிய திருப்பதிகளை அடைந்து வணங்கி தொழுதுவிட்டு திரு ஆலம் பொழிலை சென்று வணங்கி அன்றிரவு அவ்வூரில் துயில் கொண்டார். அவருடைய கனவிலே சிவபெருமான் தோன்றி மழைப்பாடி வருவதற்கு நினைக்க மறந்தனையோ என்று கேட்டு தமது இளமை திருக்கோலத்தை காட்டியருளினார். நம்பியாரூரர் விழி தெளிந்தவுடன் காவிரி நதியின் வடக்கரையில் ஏறி சென்று திருமழப்பாடியினை அடைந்தார். அங்கு கோயில் கொண்டுள்ள இறைவனை வணங்கி பொன்னார் மேனியனே என்று தொடங்கும் பைந்தமிழ் பதிகம் பாடி வணங்கிவிட்டு அங்கேயே சில காலம் தொண்டர்களுடன் தங்கியிருந்தார். பிறகு சுந்தரர் அங்கிருந்து புறப்பட்டு காவிரி நதியின் இரு கரையிலும் உள்ள பல பதிகளை வணங்கி மேற்கு நோக்கி சென்று திருவானைக்காவை அடைந்தார். அந்த தலத்தை அடைந்த சுந்தரரின் வரலாற்றை 4-ஆம் பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.